ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். தேங்காய் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இது கூட மூணு பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் நார்மலாக சேர்க்குற காரத்தை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மலாக ரெண்டு பச்சை மிளகாய் போடுவேன். இப்போ மூணு போடுறேன், இந்த சட்னிக்காக மூணு போடுறேன். ஸோ இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டோம் ஏற்கனவே, அதில் மூணு பச்சை மிளகாய். இப்போ ரெண்டு தடவை வாஷ் பண்ண மல்லித்தலையை போட்டுடலாம். இப்போ நான் அரைக்கட்டு மல்லித்தலை கழுவி வச்சது போட்டிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல் போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.